வெளிய வந்தது ஒரு 50 பேர் கிட்ட வெளிய வந்துட்டோம் ஒரு ஒரு 50 பொறுப்பாளர்கள் அதாவது ஒரு 50 பொறுப்பாளர்கள் வெளியில வந்துட்டோம் மாவட்ட தொகுதி பொறுப்பாளர் ஒரு 50 பேர் வெளியில வந்தாச்சு அதனால எல்லாட்டையுமே உட்காந்து பேசிட்டு என்ன செய்யணுங்கிறது முடிவு போட்டு நாளைக்கு நாளை கழிச்சு தான் அடுத்து என்ன செய்யணும்னு பாக்கணும் எந்தவித பலனும் இல்லாம களப்பணி அவ்வளவு ராத்திரி மாவளும் பார்க்காம களப்பணி ஆட்டிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படி செய்து அவருக்கு இந்த வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனா எங்களுக்கான மரியாதை கொஞ்சம் கூட கிடைக்கல இதை வந்து நாங்க எங்களை பேசுறதுக்கு எங்களுக்கு எங்களை போல உறுப்பினர் முத கொண்டு அவர் பேசுறதுக்கு அனுமதிக்கணும் அவர்கிட்ட பேசி அவரோட களப்பணியில என்னென்ன இருக்குங்கிறத நேரடியா கேட்கணும் இதுல வேற எந்த தலையீடும் இல்லாம கட்சி நடத்தினா புல் சப்போர்ட்ல அவர் நல்ல வருவதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல வாய்ப்பு இல்ல ஏன்னா தமிழ் தேசியம் வெறு வார்த்தையை பெறக்கூடாதுன்னு தான் பாக்குறோம் ஏன்னா கீழ அண்ணன் மேலோட்டமா பாத்துட்டு அரசியல் பண்ணாங்கன்னா அது வாய்ப்பு இல்ல என்ன சொல்றது கீழ்மட்ட அளவுல உள்ள எல்லா விஷயங்களையும் அண்ணன் அரசு ஆராய்ஞ்சா தான் எல்லா மாவட்டத்திலும் பிரச்சனை இருக்கு நாங்க பேச ஆரம்பிச்சோம் மற்ற மாவட்டங்களும் பேச மாட்டாங்க அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாங்க பேச மாட்டாங்க இப்ப நாங்க துணிஞ்சு பேச ஆரம்பிச்சோம் எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அவ்வளவுதான் நாளைக்கு கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு கடிதம் வந்துடும் கட்சியில நீக்கப்பட்டார்கள் சொல்லி கடிதம் வந்துடும் அது இன்னும் கொஞ்சம் இதுல வந்துடும் பரவாயில்ல பிரச்சனை நாங்க தமிழ் தேசியவாதிகள் அது மட்டும் தான் உண்மை தமிழ் தேசியத்துக்காக தான் குடும்பம் இதா இருக்குல்ல இந்த குடும்பம் இதா இருக்கு பாருங்க வேட்பாளர் கொஞ்சம் அந்த கேமரா காட்டுங்க இந்த வேட்பாளர் குடும்பம் இருக்கு பாருங்க இந்த குடும்பம் இருக்கவரை சின்ன வழியை பொறுத்தவரை நாம் தமிழர் வளரவும் செய்யாது வாழவும் செய்யாது சரிண்ணா நன்றி